சிறப்பா இருக்கு, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு, நல்ல ஒரு தேவையான ஒரு சூழ்நிலைக்கு தேவையான ஒரு வேலை சிறப்பா இருக்கு. யாரும் எதிர்பார்க்காதாலும் நல்லாவே செய்யறார், நல்லாவே எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்குவே ராணிவேரி ஆதாரபூர்வமா பேசுறாரு, அதனால மக்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. நாங்கெல்லாம் கக்கன் காமராஜருக்கு பின்னாடி எங்க ஆயில்ல ஒரு நல்லவருக்கு ஓட்டு போடணும்னு ஏங்கிட்டு இருந்தோம். அந்த ஆசை இவர் வந்தாலா தீரும்ங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இருக்கு, அவர் அந்நியசவாணியிலிருந்து எல்லா பொருளாதாரத்துல மேம்பாடு கொண்டாந்துருக்காரு. முக்கியமா நோட்டு செல்லாதுன்னு சொன்னதுல இதுவரைக்கும் செய்யாத ஒரு பெரிய சாதனை தமிழ்நாட்டில எல்லாம் இந்தியா முழுவதும் நல்ல முறையில் செஞ்சிருக்காரு, அதை நிரூபிச்சும் காட்டிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து பீடி ரைடு ரீடு ரைடுன்னு நடந்துட்டு இருக்கேன்னா முக்கியமான காரணம் அவருக்கு சொன்ன ஒரே வார்த்தை, யாரும் தப்ப முடியாது அப்படின்னு லாஸ்ட் டே அவர் விட்ட அறிக்கை இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் அவருடைய ஆட்சி முறை நல்லா இருக்கு, அடுத்த முறையும் அவர் தான் வரணும்னு புதுசா நாங்கெல்லாம் வரமுடியும். நாங்கெல்லாம் தீவிர காங்கிரஸ்காரங்க, இப்ப நாங்கெல்லாம் மாறிட்டோம். நாங்க மூணு பேரும் மூணு குடும்பம் தீவிர காங்கிரஸ்காரங்க. ராஜீவ்காந்தி கொலைக்கு என்னைக்கு ஜெயிலில் இருந்து நளினி முருகன் விடுதலை ஆகணும்னு திமுகவோட காங்கிரஸ் போய் சேர்ந்துச்சோ அன்னைக்கே நாங்க அந்த கட்சி வெறுத்து இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எங்களுடைய அபிமானம் வந்திருக்கு. பிடிக்கிற காரணம் எதனால அக்யூரேட்டா ஆதாரபூர்வமா அடிச்சு சொல்றாரு, சும்மா எல்லாத்த மாதிரி அரசியல் விரோதம் மட்டும் இல்ல, அடுத்தவங்க மேல குற்றஞ்சாட்டுறது மட்டும் இல்ல, அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க கொடுத்த வகையில அவர் சொல்றதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நம்பிக்கை இருக்கு வரணும். அண்ணாமலைக்காக பிஜேபிக்காக எல்லாவற்றையும் அண்ணாமலைக்காக நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு ரொம்ப சிறப்பா பாக்குறோம். ஆனா தமிழ்நாட்டுல அடுத்த முதலமைச்சரா இவரு தான் வரும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த அளவுக்கு சொல்றதை செய்யறாரு, உண்மையை பேசுறாரு, புரியுதா? சொல்றதை வந்து பொய் சொல்ல இதுமே எந்த இதுவும் பொய் கிடையாது, உண்மையை சொல்றாரு, சொன்னதை செஞ்சியும் காட்டுறாரு. இப்ப நிறைய அந்த ரைடு எல்லாம் பிடிச்சி இது பண்ணி அதெல்லாம் கட் பண்ணி இருக்காரு, சவால் விடுறாரு, சவாலுக்கு ஏத்துக்கிறதுக்கு கரெக்டா ரெடியா நிக்கிறாரு. அவங்க யாரும் வரல, சவால் விட்ட ஆளுங்க யாரும் வரல, ஆனா இவர் ரெடியா நிக்கிறாரு, வந்து எதுக்கும் பதில் சொல்லல. அதனால உண்மையா அதனாலயே எனக்கு வந்து அண்ணாமலையை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலைக்காகவே தாமலைக்கு ஓட்டு போடலாம். இது வரைக்கும் பரவாயில்ல, சிறப்பா இருக்கு. இதுக்கு மேல வந்து இன்னும் சிறப்பா வரணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு. அது அண்ணாமலையால நிறைவேறும் நினைக்கிறேன் நானு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருகை அவர் வந்து நிர்வாகம் பண்ணாதான் தெரியும். வந்து அது முதலமைச்சரா வந்து நிர்வாகம் பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் செஞ்சுட்டு வர்றதை வச்சு பார்த்தா சிறப்பா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பாத யாத்திரை நடக்கிறது நல்லா இருக்குது. மோடி வந்ததுல இருந்து எந்த தீவிரவாதி பிரச்சனையும் எதுவும் கிடையாது. அடுத்த ஆண்டு அஞ்சு வருஷத்துக்கு அவரே வரணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் அயோத்தியா பிரச்சனை நல்லா செல்வா முடிச்சு விட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லாத. அவர் அடுத்த பீரியட் வந்துட்டா நல்ல ஒரு இந்தியாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்லா இருந்துச்சுங்க. ஒண்ணு இல்லை, அடுத்த வருஷமா வரணும்னு ஆசைப்படுறோம். அடுத்த வருஷம் 15 வருஷம் அவருக்கு ஆட்சி முடிகிற வரைக்கும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எந்த தீவிரவாதி பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலை இப்ப இது வரைக்கும் பாரதிய ஜனதா இதுல வந்து யாருமே இந்த அளவுக்கு பாத யாத்திரை நடந்ததில்ல. இவரு வந்து பாரதிய ஜனதா கட்சியில இவர் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா நல்லா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்லா ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவார், வெற்றி பெறுவார். அவர் வந்து அவர் பதவி கூட இழந்துட்டு வந்து அரசியலுக்கு வந்து இறங்கி பொதுமக்களுக்கு வாசரம் நம்மண் என்ன என்மண் என் மக்கள் அப்படிங்கிறாரு. அது இது மாதிரி யாருமே அது மாதிரி சொன்னதில்லை. நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 15வது வருஷம் அவரு தான் வரணும், மோடி அவர்கள் தான் வரணும் தமிழ்நாட்டுக்கு. இவர் அண்ணாமலை நல்ல வாய்ப்பானது, அமோக வெற்றி வரும்னு எதிர்பார்க்கிறோம். காங்கிரஸுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க. அவங்க வர்றதுலேருந்து எல்லாம் வெறும் பாம்பு வெடியோ அந்த வெடியா தான் இருந்துச்சு. இவங்க வந்ததுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையில் நாடு அமைதியா இருக்குது, அவ்வளோதாங்க. பிஜேபியோட முழு வளர்ச்சியை தான் இப்போ பார்க்குறோம். அண்ணாமலை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்ததுலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபியிலிருந்து 40% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அண்ணாமலையால் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதனால அண்ணாமலை நடைப்பயணம் வந்து ஒரு சிறப்பானதாக தான் அதை பார்க்குற தவிர மற்றபடி எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுனால அவர் ஆட்சி வந்து நல்லா இருக்கு. ஒன்றும் பிடிக்கும். அவர் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மக்களோட மக்களாக போறதுனால நமக்கு பிடிக்குது. மக்களோட மக்களா அவங்க கஷ்டம் என்ன அப்படின்னு பாக்குறாரு, அது அவங்ககிட்ட கேட்கிறாரு, அதனால அவரை பிடிக்குது. வேற ஒன்று அவருடைய வெற்றியா எதிர்பார்க்கிறோம், சரிங்களா? அவருடைய வெற்றியாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம், தமிழ்நாட்டோட வெற்றியாக அவர் எதிர்ப்போம். பாத யாத்திரை வந்து அவர் அண்ணாமலை வந்து ஒரு சமுதாய தொண்டுக்காக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்கோசரமே ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து பதவியை ராசிராம பண்ணிட்டு வந்து இதை செய்யறாரு. அதனால மக்களுக்கு எல்லாரும் அவரை பிடிக்குது, அதனால எங்களுக்கும் அவரை பிடிக்குது.
அதனாலதான் நாங்களும் அவரு கூடயே இருக்கலாம்னு ஒரு ஆசை, அவரை பாக்கலாம் பாத்துட்டு போலாம் அப்படின்னு நாங்களும் வந்திருக்கிறோம். நாங்க கட்சிக்காரங்க கூட இல்ல, சாதாரண மக்கள் தான். அவர் செய்யற இருந்தது ஊழல் இல்லாம ஆட்சியை கொண்டாடுறதுக்கு அவரு பாடுபடுறாரு. மற்ற கட்சி மாதிரி ஊழல் கட்சி இல்ல அவரு இருக்கிறது, நேர்மையா செயல்படணும்னு நினைக்கிறாரு. அதுக்கோசரம் அவர் எங்களுக்கு எல்லாம் பிடிக்குது. அவரு சாதனையை வந்து நம்ம சொல்லி நெருங்க முடியாது. விவசாயிகளுக்கு மாசம் வருஷம் 6000 ரூபா கொடுக்கறாரு, அதை இப்ப 12000 ரூபா பண்றிருக்கிறாரு. இப்ப எல்லாத்துக்கும் எல்லா வகையிலயும் அவர் ஆட்சி சிறப்பா இருக்குது. அவரு வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரு தான் நிரந்தர பிரதமருங்கிறது மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவரு வந்து ரொம்ப நல்லவர், இவரோட பல மடங்கு உயர்ந்தவர். அவரு காரணம் தான் மக்களோட மக்களா ஒன்னா இருக்கிறாரு. இளைய தலைமுறை, அதாவது வருங்காலத்துல அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்திய பிரதமர் ஆகிறதுக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. ஏன்னா மோடி வந்து இந்த பீரியடோட 3 பீரியடோட அவர் முடிச்சுக்கிறாரு. அடுத்த பிரதமர் வந்து இளைஞர்களுக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுப்பாரு. அதனால அண்ணாமலைக்கு பிரதமர் ஆகிற வாய்ப்பு கூட இருக்குது. அந்த மாதிரி பிரகாசமா இருக்குது. அதனால அவர் எங்களுக்கு எல்லாம் பிடிக்குது. அவர் வந்து மக்களோட மக்களா இருப்பாரு. முதலமைச்சர் ஆனார்னா எல்லா வகையிலும் ஊழலட்ட நேர்மையான கவர்மெண்ட்டை கொண்டாடுவார். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. வயசானையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்க வச்சு இளைஞர்கள் வரணும் எல்லா பொறுப்புக்கும். அவங்க வந்தா தான் ஊழல் இல்லாமல் ஒரு அரசாங்கம் கொண்டாடணும். இது மாதிரி பள்ளி மாணவர்கள் எல்லாத்துக்கும் அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும். அவர் ஒரு படித்தவர், IPS அதிகாரி. அதனால அவர் வந்தாருன்னா நாடு நல்லா இருக்குன்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு. இது ஒரு தமிழ்நாட்டில் வந்துட்டு முக்கியமான ஒரு எழுச்சி புரட்சி உருவாக்குற ஒரு கூட்டமா எதிர்பார்க்கிறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் நாங்க இளைஞர்கள் எல்லாருமே அவருக்காக சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நாங்க இறங்கி இருக்கோம். முடிந்த வரைக்கும் இளைஞர்களோட எதிர்பார்ப்பு எங்க எதிர்காலத்தை வந்து அவர் மாத்துவாருன்னு நம்பிக்கையில இருக்கும். எண்மக்கள் எண்மக்கள் திட்டம் வந்துட்டு ஒரு இளைஞர்களுக்காக ஒரு எழுச்சி மாநாடா பாக்குறோம், எழுச்சி கூட்டமாகவும் பாக்குறோம். அவங்களுக்கு எதிர்காலத்துல அவங்களுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்கிற ஒரு கூட்டமா தான் இந்த பாக்குறோம் எல்லாருமே. அவரை ரொம்ப பிடிச்சனாலதான் அந்த கூட்டத்துக்கு எல்லா இளைஞர்களும் நாங்க வந்துட்டு இருக்கோம். அவரை பிடிக்க காரணமே அவரோட IPS பதவியை விட்டுட்டு தமிழ்நாடு மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் போராடுறதுனாலதான் நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா முதலமைச்சர் தான், கரூரா இருக்கட்டும் இல்லைன்னா சென்னையா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல அது முதலமைச்சராக தான் இருப்பார். முடிஞ்ச வரைக்கும் எல்லா தொகுதியிலையுமே அதிக பெரும்பான்மையோட நம்ம வெற்றி பெறுவோங்கிறத நாங்கள் பகிரங்கமாக ஒத்துக்கிறோம். இது வந்து தமிழ்நாடு லெவலில் பெரிய எழுச்சியாக பார்க்குறோம். மக்கள் தானாக தேடி வந்து நம்ம மாநில தலைவர் அண்ணாமலையை நம்பி ஃபீல்டுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் எதிர்பார்த்துருக்காங்க. பெரிய சாதனை, கடந்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் செய்ய முடியாத சாதனைய நரேந்திர மோடி அவர்கள் தரமாக செய்து இந்த நாட்டு மக்களை முன்னேற்ற பாதையில் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை சிறந்த ஒரு நிர்வாகி, அது விவசாயி மற்றும் IPS அனைத்து விஷயங்களையும் தெரிந்த ஒரு நேர்மையான அதிகாரி. அதனால் அவர் எங்கள் மாநில தலைவராக பிரதமர் அவர்கள் நியமித்தது எங்களுக்கு எல்லா தமிழ்நாடு மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது. தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு மாற்றம் வேணுமான்னு நினைச்ச காலத்தில் இயங்கின காலத்தில் அண்ணாமலைஜி வந்திருக்காங்க. அவங்க தலைமையில் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும்.